முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் ஞானதேசியன் அவர்களுடைய மறைவு தமிழகத்தில் ஒரு தேசிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய இழப்பாக அவருடைய மறைவை நாங்கள் பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலேயும் கூட சட்டக்கல்லூரி மாணவியாக அவருடைய அலுவலகத்தில் இணைந்த நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவரிடம் தொழில்முறை ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் கூட பல்வேறு விதங்களில் மிகப்பெரிய ஒரு ஆதரவளிக்கின்ற சக்தியை நான் இழந்திருப்பதாக உணர்கிறேன். தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஜூனியர் வழக்கறிஞர்கள் எந்த அரசியல் கட்சியில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சுதந்திரத்தை, மரியாதையை அவர் எங்களுக்கு எப்போதுமே வழங்கி வந்திருந்தார். அது மட்டுமல்ல, தொழிலில் கூட அதிகமான வாய்ப்புகளையும் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞராக அவர் எங்களுக்கு விளங்கியிருந்தார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பொடா சட்டத்திற்கு அந்த நாடாளுமன்றத்தில் அது பற்றிய அந்த சட்டத்தை பற்றிய விவாதம் வந்தபோது பொட்டா இஸ் நாட் அ சொல்யூஷன், புல்லட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு பேசினதை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், எந்த காரணம் கொண்டும் நாம் எதிர் கட்சிகளில் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு விஷயங்களில் சமரசம் என்பதே கூடாது என்கின்ற அளவில் அவருடைய மனம், சிந்தனை, செயல் அத்தனையும் தேசியத்திற்கு ஆதரவாக இருந்தது. இது தமிழகத்திலேயே ஒரு மிக முக்கியமான தேசியவாதியை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய கட்சியை சார்ந்த அதனுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே வாசன் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும், அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும், அவருடைய குடும்பத்திற்கும், உறவினர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.